ப்ரோ, உங்களுக்கு வெள்ளையா இருக்க பண்ண முடியுமா, கருப்பா இருக்க பண்ண முடியுமா? ஏன்னா கருப்பா இருக்க பண்ண முடியாது. ஏன் ப்ரோ வெள்ளையா இருக்க பண்ண முடியும்? வெள்ளையா இருக்க சட்னி ப்ரோ, சட்னி ப்ரோ. டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரா. வயிற்று வலி வந்திருக்கணும் உனக்கு. அதெல்லாம் டாக்டர், வேற ஒரு பிரச்சனை தான். என்ன இது? லுங்கிய பல்ல கச்சின்னு ஜெட்டி கைட்டும் போது கொட்டாய் வருது, வராமல் டாங்கி என்ன இருக்கு? உங்களுக்கு வெள்ளையா இருக்க பண்ண முடியுமா, கருப்பா இருக்க பண்ண முடியுமா? நார்மல் ப்ரோ. மா நேரம் பிள்ளையா இருக்க பண்ண பிடிக்காதா? பிடிக்காது. ஏன் ப்ரோ ரீசன்? என்ன பிலிம் காட்றியா? சீன் போடுவாங்க, ஸ்கின்னால சீன் போடுவாங்க. சரி, வேற பிளாக்கா இருந்தாலும் நத்திங். கேரக்டர், கேரக்டர் எப்படி இருக்கும்? கேரக்டர் எப்படி இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே. திமிரு இல்லனா ஓகே. இது எந்த புள்ள பாக்கு பின்னாடி போறோம் ப்ரோ? என் பின்னாடி வராத என்ன பாக்கு பின்னாடி போறோம்? வெள்ளையா இருக்கலாம் மேக்கப் ப்ரோ. எப்படி சொல்றீங்க, மேக்கப்பா தான் இருக்கணும்? எவ்வளவு பேர் மேக்கப் இல்லாம இருக்காங்க? வெள்ளையா இருக்க போனா நமக்கு மதிப்பு கொடுக்காது. தேவை இல்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. வெள்ளையா லட்டு மாதிரி இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவீங்கன்றீங்க. கருப்பா கருப்படி மாதிரி இருந்தா கருப்பா கருப்படி மாதிரி இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? என்ன விட கருப்பா இருக்க? வாடா கருவட்டி. வெள்ளையா இருக்கு, கருப்பா இருக்க பண்ணி ஏன் பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு இதா இருக்குல்ல. போங்க, எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது. என் வெள்ளையா கருப்பா இருந்தா கெத்தா இருக்காதா? ஆமா, யாரு பாப்பா? யாரு பாப்பா? என்ன அப்புறம் சொல்றீங்க? நிறைய பேர் கருப்பா தான் இப்ப ரெண்டு மணி முன்னாடி சொல்லிட்டு போனாங்க, கருப்பா இருக்க பொண்ணு தான் வேணுன்றாங்க, புது நிறமா வேணுன்றாங்க. வெள்ளையா இருக்க பொண்ணு தான் சொல்றீங்க? என்ன எந்த பொண்ணுக்கு பிடிக்குமோ அந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கடா. எனக்கும் பிடிக்கும். ஏன் வெள்ளையா இல்ல? பாதி பேர் சொல்லுவாங்க நிறம் இருக்கும், வீட்டுல அதே மாதிரி பிடிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்கல்ல. கருப்பா கருப்பா இருந்தா கருப்பா இருந்தா ஏன் வெள்ளையா இருக்க பொண்ணு பொண்ணு பிடிக்காது? நல்ல ப்ரோ, கருப்பா இருக்கிற பொண்ணு என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப கருப்பா கருப்பட்டி மாதிரி இருந்தா மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்றீங்க? மேக்கப் ஓவரா இருக்க கூடாது. மேக்கப் ஓவரா கருப்பா இருந்தாலும் நீட்டா மேக்கப் இல்ல ப்ரோ. கருப்பா இருக்கும் போது இப்ப மேக்கப் அதிகமா போடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லையே ப்ரோ. கருப்பா இருந்து மேக்கப் இல்லாம இருக்கிற பொண்ணு இல்ல. எங்க ராசி நிறைய பிள்ளைலாம் கருப்பா இருந்துட்டு வெள்ளையா நிலையான மேக்கப் போட்டு மேக்கப் போட்டு மேக்கப் பண்ணியதாக இருக்கு. இருக்கிற பொண்ணுல பாக்கவே தோணா இருக்கும். நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல. கருப்பா கலையா இருக்கும். கருப்பா கலையா? ஏன் ப்ரோ வெள்ளையா இருக்க பொண்ணு பிடிக்காது, கருப்பா இருக்க பொண்ணு பிடிக்கும்? அவங்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக மேக்கப் எல்லாம் போட்டுருப்பாங்க, அதெல்லாம் பிடிக்கும். வெள்ளையா இருக்கும். இப்போ கருப்பா இருக்கும் மேக்கப் போட மாட்டாங்கன்றீங்களா? அதான், கருப்பா இருக்கும், நீட்டா இருக்கணும், நீட்டா இருக்கும், பாக்குற மாதிரி இருக்கணும். கருப்பு ஒரு அழகு இருக்குல்ல? கருப்புன்னு ஒரு அழகு இருக்கும். சரிடா, சரி. அந்த மாதிரி உங்களுக்கு கருப்பா இருந்தா தான் பிடிக்கும், வெள்ளையா இருந்தா பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காது. இப்ப வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நமக்குள்ள இருக்கும்ல, வெள்ளையா இருக்க இந்த பொண்ணுங்க நம்மளை பாக்குமா இல்ல பாக்காதா, நமக்குள்ள ஒரு இது இருக்கும். வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்களே என்னன்னா நமக்குள்ளே ஒரு கெத்து காமிச்சு ஒவ்வொரு சீனை போட்டு கருப்பா இருக்க பொண்ணுங்க கெத்து காட்டாவா? மோஸ்ட்லி இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. உங்களுக்கு கருப்பு காட்ட பிள்ளை எப்படின்னா மேக்கப் போட்டு ஒவ்வொரு சீனை போடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பொண்ணுங்க தான் நம்மளே அறியாம அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், எங்க அப்பா அம்மாக்கு தெரியும், எனக்கு யார் செட் ஆவா யார் கரெக்டா இருப்பாங்க. நீங்க சொல்ல விரும்புறது உங்களுக்கு கருப்பா வெள்ளையானு? எனக்கு வந்து மாநிறமா இருந்தா மாநிறமா இருக்கணும். வெள்ளையாருக்கு பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருந்தா ஓகே. உங்களுக்கு எந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு உங்களுக்கு ஓகேவா? நம்மளுக்கு உண்மையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓகே. ஓகேன்றீங்க. வந்து மாநிறமான பொண்ணுன்னா நம்ம ரேஞ்சுக்கு ஓகேவா இருக்கும். ஒவ்வொரு ரேஞ்சு எதிர்பார்க்க கூடாது, நம்மளுக்கு தகுந்தது தானே, தகுந்ததை தான் எதிர்ப்பீங்க. இது வெள்ளையாருக்கு பொண்ணு உங்களை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ப்போம் கண்டிப்பா. இருக்கும் மனசுதான். அவங்க என்ன படிச்சிருக்கணும்? படிக்காம வந்தாலே சரி, படிக்காம வந்தாலே சரி, நம்ம படிச்சு நம்ம நல்ல வேலைக்கு நல்ல வேலைக்கு போனோம், நம்ம தான் அவங்களை காப்பாற்றணும். அவங்க நம்ம தற்குறியா முட்டாளா இருந்தாலும் ஓகேன்றீங்களா? முட்டாளா இருந்தாலும் சரி, நம்ம உண்மையா இது பண்றாங்களா? நம்ம சரி, நாளை போனா ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒரு என்ன சொல்றது, பேங்க் எங்க போறாங்க ஏதாவது ஃபுல்லா பண்ணணும், முட்டாள்ன்ற அவங்க தான் ப்ரோ எல்லாமே சொல்லி தரணும், சொல்லி தரணும். நீங்க சொல்லி தந்துருவீங்க, கண்டிப்பா சொல்லி தருவீங்களா ப்ரோ? படிப்பாண்டா, படிப்பு தேவையில்லை, போனா போதும். அப்ப எங்கனா ரோட்ல அந்த மாதிரி சொல்றேன், அப்படி படிக்காம எந்த மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிடில் கிளாஸ் இருந்தாலும் சரி, பணம் அந்த மாதிரி இருக்கணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி போதும், அவங்கள நம்மளுக்கு பிடிச்சா போதும். படிப்பு முக்கியம் இல்லை ப்ரோ, நம்மளை பிடிக்கணும், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சதுல, வேற எதுவும் இல்லை. படிப்பெல்லாம் தேவையில்ல ப்ரோ. அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கணுமா? அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது எப்படியும் உங்க அப்பா அம்மாவுக்கு ப்ரோ. அவங்க நான் சொல்றது இதுதான், உங்க அப்பா அம்மாவுக்கு அவங்கள பிடிக்கணுமா இல்லை எனக்கு பிடிச்சா மட்டும் போதும்? எனக்கு பிடிச்சா மட்டும் போதும். வீட்டெல்லாம் என் உங்களை தூரம் அவங்களை வளர்த்து விட்ருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்கலாம் அவசியம் இல்லையா? இப்பயே கேள்வி கேட்கல, நீங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டேன். அடிக்க படிப்புலாம் முக்கியம் இல்லை ப்ரோ, படிப்புலாம் திறந்தா போதும். பிடிச்சதுக்கு அப்புறம் நான் படிச்சது நான் அதான் தேவையில்லை. நம்மளுக்கு படிப்புலாம் தேவையில்லை, எனக்கு வந்துட்டு பிடிச்சா போதும்.
நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். சூப்பர் ப்ரோ. படிப்புன்றது வந்து எப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட நாலேஜுக்கு, அவங்களோட நாலேஜுக்கு என்ன படித்தாலும் ஓகே. ஆமாம், ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே. இப்போ படிக்கலனாலும் பரவாயில்ல, சில பேர் படித்து தற்கொலையாக இருக்காங்க. ஆமாம், சில பேர் படிக்காமல் நல்லா இன்டெலிஜென்ட். ஆமாம், இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஓரளவு அதான் அவங்களோட நாலேஜுக்கு டாப்பில் இருந்தால் போதும். அதான் படிக்கணும், படிக்கணும் அவசியம் இல்லை, பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்போ ஏதாவது ஒன்றா வெளியே இப்போ கடை இடை போகிறப்ப படிப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி இல்லை ப்ரோ? அவ்வளோ இதுவாக இருக்கக்கூடாது. ஒரு அதான் ப்ரோ கேட்குறேன், என்ன படிச்சிருக்கணும்னு கேட்குறேன். என்ன அதான் மினிமம் குவாலிஃபிகேஷன்? என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆசை என்ன சொல்ல விரும்புறோம்னா, நீங்க கருப்பா இருங்க வெள்ளையா இருங்க, ஆனா பசங்களுக்கு உண்மையா இருங்க. உங்களுக்கு வெள்ளையா இருக்க பண்ண பிடிக்குமா, கருப்பா இருக்க பண்ண பிடிக்குமா? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.